ஹை வீவர்ஸ், மீண்டும் வில்சன் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கார்கள் பற்றிய புதிய செய்திகள், கார் ரிவ்யூஸ், கார் கம்பேரிசன் நீங்கள் உடனுக்குடன் நம் தாய்மொழியான தமிழ் மொழியில் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஸ்கோடாத்தினுடைய குஷாக் அப்படிங்கிற ஒரு புது எஸ்யூவி காரை இந்தியாவில் அன்வீல் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த ரிவ்யூவில் இந்த ஸ்கோடா குஷாக் பற்றின ஒரு டீட்டெயிலான ஒரு இன்ஃபர்மேட்டிவ் தான் பார்க்க போகிறோம். 2020 இந்தியாவில் நடந்த ஆட்டோ எக்ஸ்போவில் விஷன் ஐஎன் அப்படிங்கிற பேரில் ஸ்கோடா ஒரு புது காரை ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அதே கார் தான் ஸ்கோடா குஷாக்ங்கிற பேர்ல இந்தியாவில் அன்வீல் பண்ணியிருக்காங்க. இந்த குஷாக்ங்கிற காரை இந்தியாவில் எப்போ லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மே மாசம் 2021 இந்த காரை லான்ச் பண்ண போறாங்க. இருந்தாலும் இந்த காருடைய புக்கிங் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களை யாராவது இந்த காரை புக் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க டேரக்டா ஆன்லைன்லயோ அல்லது உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கோடாவுடைய ஷோரூம்ல போய் இந்த காரை உங்களால புக் பண்ணிக்க முடியும். இந்த கார் எந்த செக்மெண்ட்ல வரக்கூடிய கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு எஸ்யூவி செக்மெண்ட்ல வரக்கூடிய காரா இருக்கு. இந்த காருடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது 9 லட்சத்தில் ஆரம்பிச்சு 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் இதனுடைய எக்ஸோரூம் பிரைஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த கார் எதுக்கெல்லாம் ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்கக்கூடிய ஒரு காரா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கியாவினுடைய செல்டாஸ், ஹிண்டானுடைய கிரேட்டா, மாருதியுடைய எஸ்கிராஸ், ரெனோவினுடைய டஸ்டர், நிசானுடைய கிக்ஸ், மஹிந்திராவுடைய ஸ்கார்பியோ இந்த காருக்கு ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்கக்கூடிய அளவில் தான் ஸ்கோடா குஷாக்ங்கிற கார் இந்தியன் மார்க்கெட்ல வரப்போகுது. இந்த கார்ல என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கண்டிப்பா டீசல் கிடையாது. இந்த காரை பொறுத்த வரைக்கும் பெட்ரோலை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கார் என்ன பிளாட்ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது MQB A0IN அப்படிங்கிற ஒரு புது இந்தியன் பிளாட்ஃபார்ம்ல இந்த காரை கொடுத்துருக்காங்க. இந்த காரோட டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் இதோட லெந்துங்கிறது 4.25 மீட்டர்ஸ்ல இந்த காரோட லெந்தை கொடுத்துருக்காங்க. விட்த பொறுத்த வரைக்கும் 1.76 மீட்டர்ல விட்த கொடுத்துருக்காங்க. ஹைட்டை பார்க்கும்போது 1.61 மீட்டர்ஸ்ல உங்களுக்கு ஹைட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் டைமென்ஷன் வச்சு நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கியா செல்டாஸ், ஹுண்டாய் கிரேட்டா ரெண்டுக்குமே நிகரான ஒரு காரை தான் இந்த காரம் இருக்க போது அது எந்த ஒரு மாறுபாடும் கிடையாது. வீல் பேஸை பொறுத்த வரைக்கும் 2650 mm வீல் பேஸ் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 188 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கு. ஒரு எஸ்யூவி காருக்கு தேவையான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தாராளமா இந்த காரையும் கொடுத்துருக்காங்க. பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் 385 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. 4 பேர் உட்காந்து எந்த ஒரு பெரிய லாங் ஜேர்னிக்கு போறதா இருந்தாலும் இந்த ஒரு பூட் ஸ்பேஸ்ங்கிறது தாராளமான பூட் ஸ்பேஸ் தான். இருந்தாலும் நீங்க செகண்ட் ரோ வந்து 64 ஸ்பிளிட் பண்ணிட்டீங்கன்னா 1405 லிட்டர்ல பூட் ஸ்பேஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து ரொம்ப மிக முக்கியமா பார்க்க வேண்டியது இந்த காரில் எத்தனை இன்ஜின் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு இன்ஜின் ஆப்ஷன் என்னென்ன பவர் டெலிவர் பண்ணது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த காரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 இன்ஜின் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை 1.0 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ இன்ஜின் ஒன்று கொடுத்துருக்காங்க. இனி ஒரு இன்ஜினுக்கு 1.5 லிட்டர் ஒரு 4 சிலிண்டர் டர்போ இன்ஜின் இன்னொன்று கொடுத்துருக்காங்க. இல்லை இந்த 1.0 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 115 PS பவரையும் 175 Nm டார்க்கையும் டெலிவர் பண்ணணும். இந்த காரை பொறுத்த வரைக்கும் 6-speed manual transmission, 6-speed automatically இந்த காரை கொடுத்துருக்காங்க. அதே 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் டர்போ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இது ஆல்ரெடி ஸ்கோடா கரோக் அப்படிங்கிற ஒரு பெரிய கார் இருக்கக்கூடிய அதே இன்ஜினு தான் இந்த காரையும் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது டெலிவர் பண்ணக்கூடிய பவர்ங்கிறது 150 PS பவரையும் 250 Nm டார்க்கையும் டெலிவர் பண்ணுது. டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் 6-speed மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் 7-speed ஒரு டியூல் கிளட்ச் டிரான்ஸ்மிஷனையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் கார் ஒரு பயங்கரமான டிரைவிங் எந்தூசியாசம் விரும்பக்கூடியவங்க யாராக இருந்தீங்கன்னா நீங்கள் டேரக்டர் இந்த 7-speed DSG கியர் பாக்ஸ் இருக்கக்கூடிய இந்த கார் எடுக்கலாம். மிக பயங்கரமான ஒரு டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காராக இருக்கும். ஸோ இப்போ இந்த காரில் என்னென்ன ஹைலைட்டட் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த காரோட கிரில்ல பொறுத்த வரைக்கும் நார்மலாக எல்லா ஸ்கோடில் வரக்கூடிய அதே சிக்னேச்சர் கிரில்ல கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து ஒரு LED ஒரு ஹெட்லாம்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ஸ்லீக் அண்ட் க்ளீனாக கொடுத்துருக்காங்க. இந்த காரோட பம்பர் ஃபுல்லாகவே ஒரு ஷார்ப்பான ஒரு லைன் ரன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காரை ஃபுல்லாகவே ரன் பண்ணுற மாதிரி ஒரு கிரே கலர் கிளேடிங்கும் சிலில் கொடுத்துருக்காங்க. வீல் சைஸை பொறுத்த வரைக்கும் 2 ஆப்ஷனில் வீல் சைஸ் கொடுத்துருக்காங்க. அதை 16 இன்ச்சிலையும் 17 இன்ச்சிலையும் உங்களுக்கு வீல் சைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஹையர் எண்ட் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு 17 இன்ச்சில் கிடைக்கும். அது லோவர் வேரியண்ட் அல்லது மிட் வேரியண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு 16 இன்ச்சில் தான் வீல் சைஸ் கொடுத்துருக்காங்க. நீ கேபினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப க்ளீனாக நீட்டை கொடுத்துருக்காங்க. அது நார்மலாக நீங்கள் ஸ்கோடாவுடைய குரூப்பில் எந்த கார் எடுத்தீங்கனாலும் இன்டீரியர் பொறுத்தவரை ரொம்ப க்ளீனாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அது இந்த காரில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டியூல் டோனில் ஒரு பிளாக் அண்ட் பீச் டேஷ்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ஸ் இருக்குது, வென்டிலேட்டர் ஃப்ரண்ட் சீட்ஸை கொடுத்துருக்காங்க, ரெயின் சென்சிங் வைப்பர் கொடுத்துருக்காங்க, டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது, இன்னும் டைப் சியில் யூஸ்பி போர்ட் 2 கொடுத்துருக்காங்க, சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க, ஒயர்லெஸ் சார்ஜர் இருக்குது, ஆம்பியன் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மூடுக்கு ஏற்ற மாதிரி உங்களை லைட்டை இந்த காரில் செட் பண்ணிக்க முடியும். இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் 10 இன்ச்சில் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்பிள் கார் ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ ரெண்டுமே இருக்குது. இனி கனெக்டட் கார் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. டேட்டா ரன்னிங் லேம்பை பொறுத்த வரைக்கும் LED கொடுத்துருக்காங்க. சேஃப்டி ஸ்பெக்கில் நீங்கள் பார்க்கும்போது டாப் ஸ்பெக் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு 6 ஏர்பேக் கிடைக்குது, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, ஹில் ஹோல்ட் இருக்குது, ஐசோஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க, மல்டி கொலிஷன் பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க, முன்னாலையும் பின்னாலையும் பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பின்னால் உங்களுக்கு பார்க்கிங் கேமராவும் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. இந்த காரில் மொத்தம் எத்தனை வேரியண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மொத்தமே 3 வேரியண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதை ஆக்டிவ், ஆம்பிஷன், ஸ்டைல் அப்படின்னு 3 வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எந்தெந்த வேரியண்ட்ல என்னென்ன இன்ஜின் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேஸ் சிலிண்டர் ஆக்டிவ் எடுக்கும்போது அங்கே உங்களுக்கு 1.5 லிட்டர் டர்போ இன்ஜின் கிடையாது, 1.0 லிட்டர் டர்போ இன்ஜின் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அது 6-speed மேனுவலில் மட்டும் தான் இருக்குது, ஆட்டோமேட்டிக்கும் இந்த பேஸ் வேரியண்ட்ல கிடையாது. அதுக்கு அடுத்து ஆம்பிஷன் பொறுத்த வரைக்கும் 6-speed உங்களுக்கு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க இந்த 1.0 லிட்டர் டர்போ இன்ஜினில். அதிலே உங்களுக்கு 1.5 லிட்டர் டர்போ இன்ஜின் எடுக்கிறீங்கன்னா அங்கே உங்களுக்கு 6-speed மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன், 7-speed DSG ரெண்டு பாக்ஸுமே கொடுத்துருக்காங்க. டாப் ரெண்டான ஸ்டைல் எடுக்கும்போது இந்த 2 இன்ச்சில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு வந்துடும். நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். பிரைஸ் ரேஞ்சை பார்க்கும்போது இந்த காரோட எக்ஸோரம் பிரைஸுங்கிறது 9 லட்சத்திலிருந்து ஆரம்பிச்சு 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது எந்தெந்த காருக்கெல்லாம் டஃப் கம்பெனி கொடுக்கக்கூடிய காராக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கியாவோட செல்டாஸ்,
ஹிண்டானோட கிரேட்டா, ரெனால்டோட டஸ்டர், நிசானோட கிக்ஸ், மஹிந்திராட ஸ்கார்பியோங்கிற எல்லா காருக்குமே மிகப்பெரிய ஒரு காம்படிஷன் கொடுக்க முடியல அளவுல இந்த காரை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த காரை பத்தின ஒரு டீடைல் ரிவ்யூ அடுத்து வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் கொடுக்குறேன். ஸோ இப்போ கொடுத்த இந்த இன்ஃபர்மேட்டிவ் ரிவ்யூ கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கும் நம்புறேன். இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுது உங்களோட அட்மின் விவேக். தேங்க்யூ.